வீசாளர், ரசிகர்தான் வீசாச்சு. நான் சவுண்டு ரெக்கார்டிஸ்டாக ஒர்க் பண்ணும் பொழுது அதை அந்த சீனை வந்து அதே இன்ஜினியர் நீ ஏன் பண்ணுறான்னு சொல்லி டைரக்டர் சொன்னேன். பயந்துட்டே பண்ண ஒரு வேஷம் தான் அது. கமலும் நானும் இந்த படத்துக்கு முன்னாடியே நல்ல நண்பர்கள், இன்று வரைக்கும் நல்ல நண்பர்களாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று உலகத்திலேயே ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக ஆக்ட் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட்னா அது கமலஹாசன் அவர்கள். அவரோட ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆக்ட் பண்ணுற ஃபீல் இருக்காது, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன இருக்குமோ அது அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் 10 ரூபா கொடுத்தா 100,000 ரூபாய் கூட நடிப்பாங்க, எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ஒரு ஆக்டருங்கிறவர் ஸ்டாருங்கிறது பாப்புலராக இருக்கிற விஷயம், ஆக்டருங்கிறவர் நடிக்க தெரிந்தவர். அப்படி பார்த்தா கமலஹாசன் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆக்டர்ன்னு சொல்லலாம். டைரக்டர் கே பாலச்சந்திராவில் அறிமுகப்படுத்தவன் நான் தான். அவர் அவர்களையும் அறிமுகப்படுத்திருக்கார், என்னையும் அறிமுகப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நானும் கொஞ்சம் படுத்திருக்கேன் அவரை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு படம் 34 வருஷம் கழிச்சு, ஆனால் இது திருட்டு விசிடி வந்துருமோங்கிற பயம் கிடையாது. இப்போ திருட்டு விசிடியே கிடையாது, எல்லாம் டிவிடியாக வந்துருக்கிறதுனால இந்த விசிடிங்கிற கான்செப்டு இந்த படத்துக்கு கிடையாது. ஏன்னா இப்போ பழையத்தையே அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இந்த படத்துக்கு திருட்டு டிவிடி வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் 34 வருஷம் கழிச்சு வந்தும் இது கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஆகி இப்பவும் 100 டேஸ் போகுங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம். எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் அண்ட் டைரக்டர் கே பாலச்சந்திரங்கிற அந்த காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக சக்சஸ் கொடுத்த வெளியிடுது. பாலச்சந்திர சாரும் அவர் இளமையாக இருந்தபோது இயக்கிய படம் இது. ஸோ அந்த அது முழுக்க படம் முழுக்க அது தெரியும். ஸோ இந்த படம் இப்போ கொண்டு வந்த ராஜ் டிவி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.